ஆனால் நீட் தேர்வை பொறுத்தவரை நாங்கள் தீர்க்கமாக இருக்கிறோங்கன்னா நீட் தேர்வு இருக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். 2024 பார்த்தீங்கன்னா 59% விழுக்காடு நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டில் பெஸ்ட் ரிசல்ட் வந்து 2024. இன்றைக்கி நீட்டு தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, என்டிஏ நீட் தேர்வு நடத்துகிறாங்க. அதில் குளறுபடிகள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்டிஏ வந்து நீட்டு தேர்வு மட்டும் நடத்தலை, யூஜிசியினுடைய பல பரீட்சையிலிருந்து நிறைய பரீட்சைகள் வந்து என்டிஏ நடத்துகிறாங்க. என்டிஏனுடைய தலைவரை மாற்றியிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட், சில இடங்களில் ஒரு இடங்கள் நடந்திருக்கு, அதற்கான யார் தவறு செஞ்சுருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. 10 ஆண்டு சிறை தண்டனை பார்த்துருக்குறீங்க நம்முடைய புதிய சட்டம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், வெள்ளை அறிக்கை. நீட்டு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷம் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க. எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க, நீட்டு வந்ததுக்கப்புறம் போயிருக்கிறாங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எத்தனை பேர் போயிருக்காங்க, தனித்தனியாக பிரித்து கொடுங்க. அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசினுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில், டிஎம்இ கையில் இருக்குது. அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்துவிடும். நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது, நடுத்தர மக்களுக்கு உதவியாக இருக்குது. டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய்ப்பேச்சு தமிழக அரசு பேசி கொண்டிருக்கின்றார்கள். திராவிட அரசியல் நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம், சாதாரண அரசியல் கிடையாது. பழிச்சொல், நம்ம மீது குற்றச்சாட்டுகள், பொய்யான புகார்கள், பத்திரிகையில பிளான்ட் பண்ணி வர நியூஸ் எல்லாம் சாதாரண தாங்க ஐயா, நான் கவலைப்படல. பட் யாரோ ஒரு பொதுநல வழக்கு போட்டு யாரோ போயிருக்கிறதா பார்த்தேன், அதுக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க, நான் என்ன தீர்ப்பி பார்க்கலிங்க ஐயா. இது நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க. திமுகவினுடைய முகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தமிழக மக்கள் பார்க்கின்றார்கள் என்பது தான் நான் சொல்லக்கூடிய செய்தி. அதற்காக நாங்கள் அஞ்சப்போவது கிடையாது, எங்களுடைய பணியை இன்னும் முடக்கி விட்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களுக்கு சாரிங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ஐயா நேற்று திருச்சியில் நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தேங்க ஐயா, கொஞ்சம் பத்திரிகை நண்பர்கள் தயவு செஞ்சு அதை பார்க்கணுங்க ஐயா, புள்ளி விவரம் கொடுத்துருக்குறோங்க ஐயா. 4372 பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்க ஐயா, பொறுப்பு போடல. 19000 இடத்துல பள்ளி ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய போஸ்ட்டை ஃபில் பண்ணல. ஸோ 4372 பிரின்சிபல் இல்லைங்க ஐயா, ஹெட்மாஸ்டர் இல்லை, 19000 பணியிடங்கள் காலியாக இருக்குது. ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றார், அதாவது எங்களை நிரந்தரம் பண்ணுங்க, நிரந்தரம் ஆகலை அவங்கள, அதுக்குமா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க. காலி இடத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்கு நிறைவேற்றாமல் இருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்பு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம், தமிழகத்தில் பிடி மாஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த பிடி மாஸ்டரை பற்றி அறிக்கை கொடுத்துருக்கோம். ஸோ பிடி மாஸ்டர் எல்லாம் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. பிடி மாஸ்டர் ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் மிக முக்கியமானது பிடி மாஸ்டர். உடல் வலிமையாக இருந்தால் தான் இது எல்லாமே நடக்குங்கண்ணா. பிடி மாஸ்டரை இல்லாமல் நீங்கள் எப்படி பள்ளிக்கூடம் நடத்துவீங்க? அதனால் பிடி மாஸ்டரை ஹையர் பண்ணுங்கள், 4372 பிரின்சிபலை போடுங்க, 19000 காலி இடத்தை ஃபில் பண்ணுங்கள். இதுதான் தொடர்ந்து நாங்கள் வைக்கக்கூடிய கருத்து. டெட்டு பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிரந்தர பணியில் உள்ளே எடுங்க, ஏன்னா அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். இதே மு க ஸ்டாலின் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர்கள் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் பண்ணும்போது இவங்களே போய் உட்கார்ந்து அங்கே வந்து இது கொடுத்துட்டு வந்திருக்கார், கமிட்மெண்ட் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் காப்பாற்றவில்லை என்றால் மக்கள் எப்படி ஒரு அரசாங்கத்தை நம்புவாங்க ஐயா? நன்றிங்கண்ணா. பத்திரிகையாளர் மன்னிச்சுங்க, உங்களை வெளியிடத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் வெயிலில். ரொம்ப நன்றி அண்ணா, தேங்க்யூ.